கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஃபுட் அண்ட் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், அப்புறம் நான் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் டு ஆஃபீஸ் மட்டும்தான் எனக்கு இப்போது அப்படின்றதுனால ஜஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் வெளியே போகிற மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும் குக்கிங் வீடியோவும், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தீஸ் கைண்ட் ஆஃப் விளாக்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி விளாக் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ இது வந்து வெட்னஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா வெட்னஸ்டே தான். ஸோ இந்த வெட்னஸ்டேலேருந்து அடுத்த டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே வரையும் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் மண்டே வந்து நாங்கள் ஊர்லேருந்து வருவோம் அண்ட் டியூஸ்டே அப்படியே போயிடுச்சு. லைக் வெட்னஸ்டே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து லைக் வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ நாங்கள் காலையில் கொஞ்சம் எப்பயுமே லேட்டாக தான் எழுவோன்றதுனால அப்படி இப்படி இருந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு சும்மா அப்படியே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் மார்னிங்கில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு 11:30 பிரன்ச் டைமில் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கு போயிடுவோம். ஸோ நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். போயிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங். ஈவினிங்கு வந்துட்டு சுனிலுக்கு மட்டும் காஃபி வச்சு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சும்மா அப்படி இப்படி என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நைட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காலையில் வாங்கிட்டு வந்திருந்த கேரட் அண்ட் பீன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு மேகி செஞ்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர் ஸோ லாங் நான் இப்போ தான் வந்து மேகியே செஞ்சு சாப்பிட்றேன். எனக்கு ஏதோ நடுவில் மேகி வந்து பிடிக்காமலே போயிடுச்சு. அதுக்கு ரீசனும் வந்து என் ஃப்ரெண்டு ரெண்டு டைம் வீட்டுக்கு வந்திருந்தா, வர்றப்பெல்லாம் மேகியே செஞ்சதுனால எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் டே போச்சு. அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் டே, இட் வாஸ் தர்ஸ்டே. அண்ட் இன்னைக்கு காலையிலே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் டிஃபனுக்கு வந்துட்டு தோசா பேட்டர், இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச தோசா பேட்டர். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு எப்பயுமே ஈஸியாக பண்ணணும் சட்னி அப்படின்னா, தேங்காய் இல்லை அப்படின்னா கடலக்கொட்டை சட்னி, கிரவுனட் சட்னி பண்ணிடுவேன். ஐ மீன் பீனட் சட்னி. ஸோ இந்த பீனட் சட்னி ரெசிபி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த கோதுமை மாவு பேட்டரில் வந்துட்டு தோசை வந்து அழகாக வந்துச்சுன்னா, யூ ஆர் த பெஸ்ட் குக் எவர் அப்படின்ற மாதிரி எனக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து தோசை பேட்டர் கொஞ்சம் நல்லா ஊறிச்சுன்னா வந்துடும். ஸோ இன்றைக்கும் சூப்பராகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டுட்டு, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நாங்கள் வந்து கொஞ்சம் மாலுக்கெல்லாம் போகிறோம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் கம்மி தான், சிம்பிள் சிம்பிள் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கனால. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஏடிஎம் சென்டரில் வந்துட்டு அலைஞ்சிட்ருக்கோம். ஹேண்ட் கேஷ் இல்லாமல் இப்படி ஏடிஎம் சென்டர் ஏடிஎம் சென்டராக அலைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஒரு ஏடிஎம் சென்டரில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஸோ லைக் இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி இப்போ வெயில்ன்றதுனால ஈவினிங்ஸில் ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாங்கள் ஷாப்பிங் போகிறதுனால நான் மார்னிங்கே போயிட்டு ரிப்போர்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் பக்கத்தில் வந்து எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற மாலில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருந்ததுனால வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது நான் வந்து ஜூடியோக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அலப்பறைகள் பண்ணிட்டு வந்தேன். அது என்னென்னா, ஐலைனர், மஸ்காரா, காஜல், லிப்ஸ்டிக், இப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பெங்களூரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜூடியோக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போது வந்து லிப்ஸ்டிக் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து லிப் க்ளாஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை வந்து பிடிக்கவே இல்லை. கலர் ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, கலரும் ஒரு மாதிரி இருந்தது. பட் எனக்கு பிடிக்கல. பட் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக விட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் மால்லேருந்து வேக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம், ரொம்ப பசி. ஸோ உடனே அந்த ஸ்டாப்பிங்லேருந்து அடுத்த ஸ்டாப்பிங்கில் எங்களுடைய டிசிஎஸ் இன்னொரு பிளாக் இருக்குது, குளோபல் ஆக்சஸ் பிளாக். அங்கே வந்து சூப்பராக இருக்கும் ஃபுட் எல்லாமே. வெளியே உள்ளே கேம்பஸ்குள்ளேயும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், வெளியும் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ அங்கே பிரியாணி வந்து ரொம்ப 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 சூப்பராக பண்ணுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ ஹாஃப் குஸ்கா வந்துட்டு 50 ருபீஸ், 40 ருபீஸ், 60 அந்த மாதிரியே கிடைக்கும். ஸோ ரொம்ப குவான்டிட்டியும் ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு நெக்ஸஸ் சாந்தினி கேட்டன் மால். ஸோ அங்கே போகணும். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். ஆல்ரெடி வந்துட்டு இங்கே இந்த மாலில் எனக்கு வந்து ஒரு ஷாப் ரொம்ப பிடிக்கும், ஸ்டைல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அந்த ஷாப்பில் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர், ஐ மீன் ஸ்டைல் யூனியன் எங்கே இருக்கோ அங்கே வந்து போகிறோம். ஸோ இப்போது அந்த கார்னரில் வந்துட்டு ஸ்டைல் யூனியன் இருக்குது, ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். ஸோ ஸ்டைல் யூனியனில் வந்துட்டு காஸ்ட்யூம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் இருக்கும். அண்ட் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போது நாங்கள் போனப்போ எதுவுமே ஆஃபர்ஸே இல்லை. கொஞ்சம் எனக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, பிகாஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லாததுனால. பட் கலெக்ஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்குறப்போ எது வாங்குறது எது விடுறது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி இருந்தது. பட் ஸ்டில் நான் எதுவுமே அங்கே வாங்கலை. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்குறதுக்கு போனேன், அதனால் இதெல்லாமே எதுவுமே வாங்கல. கோஆட் செட்ஸு, அப்புறம் வெஸ்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் குர்த்திஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, நைட் சூட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எதுவுமே நான் வாங்கிக்கல. அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாக் கேமிசோல், லைக் டேங்க் டாப், க்ராப் டேங்க் டாப்பும் ஒரு ஃபேஸ் வாஷும் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அது வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஜூடியோ இருந்தது, ஜூடியோக்கு போயிருந்தோம். ஸோ ஜூடியோவில் என்ன வாங்கினேன்னா, அங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி டாப் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த டாப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டேன். இன்னொரு டாப் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம், டோட்டலாக 2 டாப்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் செட் வாங்கலான்ட்டு தான் போயிருந்தேன். எனக்கு அவ்வளோவா எதுவும் என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கல. ஸோ அதனால் நான் இந்த டாப் ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன், அந்த ஸ்லீவ்ஸ் எனக்கு பிடிச்சதுனால. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு ரொம்ப ரீசன், 2 இயர்ஸாக நான் டீ அடிங் நான் மாறிட்டேன், அதுக்கு முன்னாடி காஃபி ஆகிட்டேன் அண்ட் அவர் அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்ருந்தாரு. பட் இப்போ அப்படி ரெசிப்ரோகேட் ஆகி நான் டீ குடிக்கிறேன், அவர் காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது யாரா ரெண்டு பேருக்கு தனித்தனியாக போடுறதுன்னு சொல்லிட்டு நானும் காஃபியை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு 2 வீக்ஸாக. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் விஷயமா வந்து ஏதோ முருகேஷ் பாளையம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் அங்கே வர்றேன்னு சொல்லிட்டே இருந்தேன், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் அங்கே போகணும்னு நினச்சேன். கரெக்டாக அவருக்கும் ஒரு ஒர்க் வந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டேன். அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு பேக்கரி தான், அங்கே போகணுன்றதுக்காக நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. இதுதான் முருகேஷ் பாளையா. ஸோ இது வந்து மால் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு இந்த க்யூ ஸ்பைடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டியூட் இன் மை லைஃப். ஸோ அதனால் எனக்கு இந்த முருகேஷ் பாளையா ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்டியூட்டு அந்த மால் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த ஏரியாவும் நாங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு அலைஞ்சிருக்கோம், சுற்றி இருக்கோம், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த பேக்கரிக்கு போகணுன்றதுக்காகவே கேட்டுகிட்டே இருந்தேன், 2 நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். கரெக்டாக அவருக்கும் அந்த ஏரியாவில் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த பேக்கரி. பட் ஆக்சுவலாக இந்த பேக்கரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து என்னன்னே தெரியல, லைட் இல்லை, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு சில விஷயம்லாம் ஓகே, நம்ம ஆசைப்பட்டோம், வந்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தது. அப்புறம் இது வந்து புதுசாக இருந்தது, இது வந்து பிரெட் சாண்ட்விச், ஐ மீன் இது வந்து கேக் மாதிரி தான் இருந்தது. உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து க்ரீம், என்ன க்ரீம்னா இந்த பேஸ்ட்ரி க்ரீம் தான் வச்சுருந்தாங்க.
சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்துட்டு நம்ம இந்த பேக்கரியில் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த பிரெட் சாண்ட்விச்சும் ஒரு மஷ்ரூம் பஃப்பும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. ஸோ அப்போ பார்த்த முருகேஷ் பாளையக்கும் இப்போ பார்த்த பார்க்குற முருகேஷ் பாளையக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸ்ட்ரீட்டில் இன்னும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய டே டூ ரொம்ப எக்டிக்காக போயிருந்தது. அண்ட் இட் வாஸ் த டே த்ரீ. ஆக்சுவலி பாருங்கள் எவ்வளோ வெசல்ஸ்லாம் அப்படியே இருக்குது நிறையா. அண்ட் டே த்ரீ வந்துட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிட போகிறோம். ஐ மீன் நேற்றுலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டதுனால ஐ மீன் வீட்டில் ஒழுங்காக சாப்பிடாததுனால இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளான் ஃபார் கீ ரைஸ் அண்ட் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சுனில் வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருந்தார். அதுக்குள்ளே நான் வந்து கீ ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கீ ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீ ரைஸ்லாம் செய்கிறேன். இது பெருசாக கீ ரைஸ் மாதிரியும் சொல்ல முடியாது, நார்மல் ரைஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே ஓகேவாக வந்திருந்தது. ஸோ ரெசிபி வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் ஒரு டூ விசில்ஸ் விட்டாலே போதும். ஸோ அது முடிஞ்ச உடனே சிக்கன் வந்து இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனுக்கு தேவையான எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு வந்து மசாலா வச்சு தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். இவங்க வந்து சும்மா இப்படி எப்படி கரண்டி ஆட்டினா அப்படியே இவங்க தான் செஞ்சேன் இவங்க தான் செஞ்சது அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க இந்த பாய்ஸ் எல்லாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டு போர்ட்ரேல் சீனரியோ நடந்தது. ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் லைக் 11:30-12 தான் அன்றைக்கும் வந்து சாப்பிட்டோம். மார்னிங்ஸில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுறது, வாக்கிங் போகிறது, அப்புறம் காஃபி குடிக்கிறது, அப்புறம் சும்மா அப்படி நான் வந்து நிறைய சோசியல் மீடியாலே இருப்பேன் ஆனால் அதனால் லேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு சும்மா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக அது எங்கள் மம்மி எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியே செஞ்சு கொடுத்ததுனால அப்படி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடியாகிட்ருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னாலே இவ்வளோ ஸ்வெட் ஆகுது, அப்பா தாங்க முடியல அவ்வளோ ஸ்வெட்டு. அன்னைக்கு வீடியோக்குள்ளே வர வேணான்னு சொன்னால் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நான் சென்ஸ் திங்ஸ்லாம் பண்ணி திட்டு வாங்குறது. அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்லாம் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய லேப்டாப் பழைய லேப்டாப் வந்துட்டு நான் வந்து ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு போன வாரமே நான் வந்துட்டு வேறு விக்டர் பில்டிங்கில் சப்மிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு புது லேப்டாப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் சீன் போட்டிருந்தேன், சீன் போடல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது நான் எடுத்துகிட்டு வந்த அந்த பேக் அண்ட் இது வந்து அவங்க இப்போ கொடுத்த லேப்டாப் வித் பேக். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே வாட்ச்மேன் ஐ மீன் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து அது வந்து செக் பண்ணி அப்புறம் எதுதோ பண்ணி அவங்க ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் காட்ட முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு குரோமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குரோமா போகிறதுக்காக கிளம்பியாச்சு. அண்டு போகிற வழியில் எனக்கு டிமார்ட் போகணுன்னு கேட்டிருந்தேன். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கா. ஸோ சித்தாபுராவில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிட்டு அங்கே சித்தாபுரா கிட்ட வந்துட்டு குரோமா இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே புதுசாக என்ன இருக்குது ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் டூ காஸ்ட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசை. எப்போ போனாலும் அதை பார்த்துட்டே இருப்பேன், ரசிச்சுட்டே இருப்பேன். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வாங்கி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை வீட்டில். அதனால் நான் வந்து இதெல்லாம் வாங்கினேன், ஜஸ்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அண்ட் மை லவ் ஃபார் காஃபி மக்ஸ், ஓ மை காட், இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வந்து குரோமாக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக குரோமாக்கு எதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம்னா, மம்மிக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்றதுனால குரோமா போயிருந்தோம். பிகாஸ் இட் இஸ் அ டாட்டா ப்ராடக்ட் அண்ட் நம்மளோட ஐடி கார்டு வச்சு நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஒரு 10% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, பட் ஸ்டில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியாது, இன்சைட் த பெங்களூரில் மட்டும் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிற மொபைல்ஸ், ஆப்பிள் ஐஃபோன்ஸ் அண்ட் இது வந்து டைசன் எல்லாமே பார்த்துட்டு அது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் பார்க்க போயிட்டோம். ஸோ வாஷிங் மிஷினில் வந்துட்டு நாங்கள் டாப் லோட் தான் பார்க்க போயிருந்தேன். ஸோ டாப் லோட்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓகே, பட் ஆனால் வந்துட்டு டெலிவரி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் தான் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு முன்னே இருந்தது. பட் நவ் இட் இஸ் கோயிங் டு அப்கிரேட் லைக் திஸ். ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். பட் அங்கே வாங்கலை, பட் ஆன்லைனில் நாங்கள் வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லாம் என்ன ரேட் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பெங்களூருக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்கிற மாதிரி ஐ மீன் பார்த்துட்டு வந்துட்டோம், கிளம்பி வந்துட்டோம். எதுவுமே வாங்க கிடையாது. ஸோ அந்த நாள் வந்துட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹெக்டிக்காகவே தான் போயிட்டுருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட்டு. நல்லா இருந்ததுன்னா இட்ஸ் ஜஸ்ட் ரெயின் வந்ததுனால ஓகேவாக இருந்தது, பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துகிட்டே இருந்தது. நைட்டெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ரெயின் 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 அண்ட் பவரும் இல்லை. ஸோ அப்படி தான் போச்சு நைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து புதுசாக ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ப்ராசஸ் தான் இதெல்லாம் காட்டுறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் இது கேட்டிருந்தேன், அவ ட்ரை பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக அவள் வந்து 10 kg வரையும் ரெடியூஸ் பண்ணியிருந்தா ஒரு டயட் இருந்து. பட் அதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணல, நான் இந்த டெட்டாக்ஸ் ட்ரிங்க் மட்டும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே ரெகுலராக ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஸோ ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் மண்டே மார்னிங் தான் வந்து அகைன் பெங்களூருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி ஊருக்கு போகிறோன்றதுனால டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரைஸு பருப்பு குழம்பு செஞ்சிட்ருக்கேன். சைட் பை சைட் சுனிலுக்கு வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மில்க் வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுனால வாமிட் பண்ணிட்டேன். மேபி 2-3 times போச்சுன்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யலாம் ஃப்ரைடே. இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஆக்சுவலி அக்ஷய திருத்தியை. ஸோ அதனால் ஸ்வீட் மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் பெருசாக எதுவும் செய்ய முடியல. ஸோ அவுல் மட்டும் செஞ்சேன், ஸ்வீட் அவுல். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸில் காட்டுறேன். ஸோ அவுல் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஊறுற மாதிரி ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சு ஒரு 5 minutes வரையும் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் பாயில் மில்க் வந்து பாயில் பண்ணிட்டேன். அப்புறம் சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் அந்த சாமி பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவுல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ எல்லாமே முடிஞ்சதும் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணி எல்லாம் நல்லா இப்போ வந்து ரெடி ஆகிக்கிறேன். ஸோ ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறோம் இப்போது. அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் சாட்டர்டே சண்டே வீடியோ எடுக்கலை ஆக்சுவலி. அப்புறம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அப்படின்ற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூவாக நீங்கள் அது பாருங்கள். ஸோ இதுதான் மார்னிங். மார்னிங்னா ஒரு பிரஞ்ச் டைம் லைக் 11:30 அந்த மாதிரி கூட. இல்லை இல்லை, அன்றைக்கி 12:00 ஆகிடுச்சு. பிகாஸ் வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ண, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம்.
ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டானு சொல்லிவிட்டு, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான லோஷன் நிவ்யா லோஷன் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஹேண்ட்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு என்னாலலாம் வீடியோஸ் வந்து அவ்வளோவா எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் செல்ஃபி வீடியோஸ் அந்த மாதிரி தான் என்னால் காட்ட முடியும். அதை தவிர்த்து வேறு எதுவும் என்னால் காட்ட முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் மண்டே வந்து உங்களை பார்க்குறேன். பாய். அண்ட் இது வந்து மண்டே ஈவினிங். ஸோ நாங்கள் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்திருந்தோம். மம்மி வந்து பார்சல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இது வந்து நைட் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக ஊருக்கு போயிட்டு வந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படி ருட்டீன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சேமியாக செஞ்சிட்டோம். ஸோ சேமியாக வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்காது. ரெண்டு பேருக்குமே பிடிக்குன்றதுனால அதையும் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நார்மலாக ருட்டீன் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இதே செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ சேமியா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அன்றைக்கி. அண்ட் நான் எனக்கு மட்டும் ஒரு ஆம்லெட் போட்டுக்கலான்ட்டு எக் ஜாயிண்ட் வந்து ஜஸ்ட் லைக் நல்லா பீட் பண்ணி ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஆம்லெட் மாதிரியும் இல்லாமல் ரோல் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்திருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் ஸோ குட் ஆக்சுவலி. ஸோ அன்னைக்கு நைட் வந்து இதுதான் சாப்பிட்டோம். ஈவினிங் பாயசம் சாப்பிட்ருந்தோம் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். காலையிலேருந்து என்ன செஞ்சோன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது, அப்புறம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வீட்டில் எதுவும் பெருசாக செஞ்சு சாப்பிட்லாம் நினைக்கிறேன். சும்மா சிம்பிள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டதுனால எதுவும் வந்துட்டு ஷூட் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்புறம் அம்மா வந்து வீட்டிலேருந்து ஐ மீன் ஊர்லேருந்து வர்றப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். மில்க் பாயில் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அது வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ நம்ம குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு ஒடியா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க டேடி வந்து எங்களுக்காக இது செஞ்சு வச்சுருந்தாரு. அதை சாப்பிட்டப்பறந்தான் எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஸோ அன்றைக்கி மறுபடியும் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றப்போ செஞ்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட் அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட முடியாததுனால மறுபடியும் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போதும். பொமோகிரனட், பனானா, ஆப்பிள், கிரேப்ஸு, அப்புறம் கிவி, இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு இது வந்து நம்ம செய்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதனுடைய ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து மில்க்லாம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்ட உடனே நல்லா திக் ஆயிரும். சுகர் வந்து ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிருக்கலாம், நான் கொஞ்சம் ஒரு லேட்டாக ஆட் பண்ணுறேன் மறந்துட்டதுனால. ஸோ நல்லா பீட் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப திக்காக மாறிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது நல்லா பீட் பண்ணி எடுத்ததுமே கொஞ்சம் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிடணும், லைக் ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் ரெஸ்ட் பண்ணிடணும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டுக்கு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு கிரேவி பண்ணியிருந்தேன் அண்ட் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ஸோ தட் வாஸ் த நைட் டின்னர். அப்புறம் அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி வந்து செஞ்சுருக்கேன். இந்த சட்னி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. பட் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸும் தேவைப்படாது. ஸோ ரைஸ் சட்னி அண்ட் ரசம் வச்சுருந்தேன். ஸோ
இன்னும் வந்துட்டு நான் வந்து தோசை மாவு இட்லி மாவெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாததுனால எனக்கு வந்து இன்னும் டிஃபன்ஸ் வந்து அவ்வளோவா பண்ண முடியறதில்ல. லைக் கோதுமை மாவு தோசை சப்பாத்தி அந்த மாதிரியே போயிடுறேன், இல்லாட்டி ரைஸ் 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 அப்புறம் வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்றது டிஃபன் வேணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு மேலே தான் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐ மீன் தோசை மாவு இட்லி மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ தட் வாஸ் த ரெசிபி ஆஃப் த டே. அண்ட் அகெயின் நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். இப்போல்லாம் பெருசாக எதுவுமே ஒர்க்லாம் இருக்கிறதில்லை, அப்புறம் லேப்டாப்லேயும் எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது, மேண்டட்ரி கோர்சஸ் கூட பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஜாலியாக வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு கதை அடிச்சுட்டு கேன்டீனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் மொபைலில் ஐ மீன் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் டேஸில் பர்டிகுலர் டைம்ஸில் அவங்க அலோ பண்ணுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணோம். பட் ஸ்டில் நான் உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கே மட்டும். இதெல்லாம் வந்து கேஃப்டேரியாவில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கிளிப் பிக்சர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், டெக்கரேஷன்ஸ்லாம். இன்னும் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஈவினிங் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப 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 சூப்பராக வந்திருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஒன் வீக் கண்டென்ட் ஆஃப் தி விலாக். ஸோ ரொம்ப ராவாக ஷூட் பண்ணி அப்படியே தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் வந்துட்டு இந்த கண்டென்ட்காக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. கொஞ்சம் இந்த வீக் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, ரெகுலர் டைம்ஸ் விட ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால வந்துட்டு பெருசாக டிஷ்ஷஸும் வந்துட்டு ஐ மீன் ரெசிபிஸும் அதிகமாக எதுவும் பண்ணலை. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள்ஸாகவே ரொம்ப சிம்பிளாகவே போயிடுச்சு, வெஜிடபிள்ஸ் கூட அதிகமாக எதுவுமே சாப்பிட கிடையாது. ஸோ This is the one week of my Bangalore days, reporting days. And வேறு என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கண்டென்ட் ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டோட vlogs upload பண்ணுறேன். So next video வீடியோவில் சந்திக்கலாம். Until that, take care and bye bye.